ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சோனியா பேசுகிறேன் சப்ரேஷ் கியூரியாசிட்டி சேனலுக்காக. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான வெனிலா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நான் வந்து ஓரலாக சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பிகாஸ் நான் வந்து லைக் இது நான் செஞ்சுட்டு நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஓரலாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்றைய கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த ஓரலாக சொல்கிற வீடியோஸை அப்படியே நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போலாம் என்னை வந்து கோச்சிக்காதீங்க கொஞ்சம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நம்ம 10 மினிட்ஸ் அந்த கேக் செஞ்சு முடிச்சிடலாம். ஐ மீன் 10 மினிட்ஸில் குக்கிங் டைம் எடுத்துக்கலாம், பட் பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 eggs எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் வந்து 3 எடுத்துக்கிறேன். 1 cup சுகர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் 1 cup சுகர் எடுத்துக்கிறேன். 1 cup சுகர்னால் 1.5 cup மைதா மாவு என்ன எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்க்ரீடியன்ஸ் இது தான். 3 eggs எடுத்துக்கிறேன், 1 cup சுகர், 1.5 cup மைதா மாவு, அப்புறம் வந்து 1 spoon பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்து 1/2 spoon பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து 1/2 spoon போட்டால் போதும். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக அமுல் பட்டர் வைப்பாங்க இல்லையா, அமுல் ஆர் நம்ம அமுல் பட்டர் தான் வைப்பாங்க இல்லையா, அமுல் பட்டர் வந்து யூஸ்வலாக வைப்பாங்களா அன்சால்டட் பட்டர், அந்த பட்டரில் வந்து 1/2 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ்வலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். நம்ம கேக் பீட்டர் இருக்குது இல்லையா, ஹேண்ட் பீட்டர், அதை வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை எதுவுமே யூஸ் பண்ணல, சிம்பிளாக செய்ய சொல்லிருக்கலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்புறம் காடமம் பீசஸ் எடுத்துக்கிறேன், 2 pieces காடமம் எடுத்துக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸியில் என்ன பண்ணுறேன்னா அந்த 3 eggs வந்து பீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 3 eggs வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐசிங் சுகர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐசிங் சுகர்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம சர்க்கரையை அரைச்சோம்னா அதை ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 cup சக்கரை இருக்கு இல்லையா, அதை நமக்கு வந்து போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அது மேலே நம்ம வந்து காடமம் சிம் போடுறோம். காடமம் சிம்ன்றது நம்ம எனக்கா 2 காடமம் நம்ம போட்டுக்கிறோம். அந்த காடமம் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பட்டர், அந்த பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பட்டர் 1/2 பட்டர் எடுத்து வச்சுக்கோல, அந்த பட்டர் எடுத்து போட்டுக்கிறோம். அதில் வந்து நம்ம 1 spoon பேக்கிங் பவுடர், 1/2 spoon பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் வந்து அந்த அது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம்னா முட்டை இருக்கு இல்லையா, 3 eggs வந்து அப்படியே எடுத்து உடச்சி அப்படியே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு எப்படின்னா ஒரு தடவை நம்ம சுற்றி வச்சுக்கலாம், மிக்ஸில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த பவுடர் நம்மளோட மைதா மாவு இருக்கு இல்லையா, 1.5 cup மைதா மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் பேக்கர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 2 minutesல செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது செய்யும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட ஓவன் இருக்கு இல்லையா ஓடிஜி, அந்த ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணால் போதும் பண்ணிவிட்டு. அது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா 150 ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மட்டும்தான் நான் ப்ரீஹீட் பண்ணுறேன். இந்த கேக் நீங்கள் வந்து எதில் வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துக்கோ, ஒரு சின்ன வானல் தான் நாங்கள் வீட்டில் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு அதில் வந்து நான் அப்படியே பட்டர் இருக்கல கொஞ்சோட பட்டர் வந்து நம்ம தடவிட்டு அது மேலே நம்மளோட மைதாவை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறோம். மைதாவை ஏன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம்னா பட்டர் மட்டும் தடணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு எங்கேயா ஒட்டிடும். இன்கேஸ் பட்டர் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் கொஞ்சம் ஒட்டிடும். ஸோ அதை நம்ம நம்ம வந்து மைதா மாவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பேட்டரை நம்ம அதை ஊற்றிட்டு அது நம்ம எல்லாம் கீழே 2 தடவை 3 தடவை டேப் பண்ணுறோம். அப்போ தான் அந்த ஹோல்ஸ்லாம் வந்து ஏர் கேப்ஸ் இல்லாமல் ஃபில் ஆகி ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து இருக்கும். இதை நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணால் போகணும். 30 மினிட்ஸ் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்பூனில் ஃபோக் வச்சு நம்ம குத்தி பார்த்தா அந்த ஸ்பூனில் ஃபோக்கில் வந்து நம்ம மாவு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வச்சுன்னா கேக் வந்துச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா கடையில் விற்கிற விப்பிங் க்ரீமை நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேக் டெக்கரேஷனுக்கு நான் டெக்கரேஷனுக்கு இன்றைக்கி எனக்கு வந்து வேறு எந்த கோன்ஸும் கிடைக்கல. ஸோ லைக் இந்த மோல்டு நான் வச்சிடல, ப்ளஸ் வந்து நான் வந்து க்ரீம் ஸ்கூன் பட்டர் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி ஹரிமா ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ அந்த விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாக்கோ பவுடர் வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் ஆல்ரெடி கொக்கோ கனாஷ் பண்ணி வச்சுருந்தேன், சாக்லேட் கனாஷ். அதை நான் செப்பரேட் ரெசிபியாக உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணுறேன். அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என் பிளாக் ஃபாரஸ்ட் கண்டென்ட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீரா காய்ச்சோம் இல்லை குலோப் ஜாமுனுக்கு. குலோப் ஜாமுன் ஜீரா யூஸ்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க விடுவோம், பட் இந்த ஜீரா கொதிக்க வேணும் அவசியம் கிடையாது. ஸோ 1 டம்ளர் சுகர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த ஜீரா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஜீராவை வந்து அப்படியே அந்த ஃபோக்கில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கேக்கை ஓப்பன் பேக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அந்த ஜீராவை நீங்கள் மேலே ஊற்றிட்டு, ஏன்னா அப்படியே நம்ம க்ரீம் தடவினாலும் க்ரீம் வந்து உருக்கிடும் இல்லையா. ஸோ க்ரீம் உருக்கிடும், அதனால் அந்த இந்த ஜீரா வந்து நம்ம அப்படியே ஃபோர்க்கால் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிக்கிள் பண்ணிடுறோம், குத்தி குத்தி விட்டுறோம். குத்தி விட்டுறோம், அப்போ தான் ஜீரா உள்ளே நல்லா இறங்கும்.
பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜீராவோட காய்ச்சிருக்கோம்ல ஜீரா, அதை அப்படியே மேலே ஊற்றிட்டு நான் இன்னைக்கு ரெண்டு லேயராக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு லேயர் வந்து அந்த கேக் அப்படியே கட் பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் க்ரீம் இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். அதை நல்லா பிரிக்கல் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜீரா ஊற்றிட்டு திரும்பி அந்த இன்னொரு ஆஃபத்துக்கு அது மேலே வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக தடவிட்டு அது மேலே வந்து கேஷ்யூ நச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே, நான் இன்னைக்கு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு எங்கள் அப்பா வச்சு நான் செஞ்சுருக்கேன்.